ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசலைக்கீரை தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பசலைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா சாரண வகையை சேர்ந்தது. சாரணக்கீரை பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். இந்த கீரையை பார்த்திங்க அப்படின்னா மெருனும் ரோஸும் கலந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் நிறத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த தண்டலாக ஒரு கலராக இருக்கும் பாருங்கள். இதுதான் பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குச்சிக்காடு, சோளக்காடு இந்த காட்டிலலாம் இந்த கீரை நிறையா இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி கூட இந்த செடி பார்த்திங்கன்னா முளைச்சிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம அலசினோம் அப்படின்னா மண்ணுக்கல்லாம் இந்த கீரை தங்கிடும். மேலே கீரை மட்டும்தாங்க இருக்கும், மண்ணுக்கல் எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டைம் நல்லா அலசி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கீரையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கீரைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துலேயே இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 3 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நல்லா போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தான் மெயின் டேஸ்ட் கொடுக்குறதுங்க. உங்கள் காரத்துக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 3 மிளகாய் பக்கமாக போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கமாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கீரை பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த கீரையும் அதிலேயே வடிகட்டி போட்டுக்கலாம். கடைஞ்சிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, மீதி கீரை தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடையும் போது பார்த்திங்க அப்படின்னா புளி கொஞ்சமாக போட்டு கடைஞ்சிக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். லைட்டாக போடணுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சுடுசாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.